வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி கோபி பராத்தா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கோபி பராத்தா செய்ய 2 கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துணியால் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் செய்ய ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை எடுத்துடலாம். காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். காலிஃப்ளவரை சீவரில் சீவி எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் இந்த அளவுக்கு நைஸாக சீவி எடுத்துக்கிட்டோம். பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கிட்டோம். இப்போ சப்பாத்தி கல் மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தூவிக்கலாம். சப்பாத்தியை திரட்டிக்கலாம்.
இந்தளவு திக்னஸ் ஓரளவுக்கு திரட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாலேருந்து கொஞ்சம் சென்டராக வச்சுக்கலாம். மசாலா வச்சு இந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை கொஞ்சம் எடுத்துடலாம். இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ கோதுமை மாவை கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி திரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு திரட்டும் பொழுது ரொம்ப அழுத்தி திரட்டக்கூடாது. அழுத்தி திரட்டினா மசாலா வெளியில் வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு திரட்டி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டிக்கலாம். தோசைக்கால் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கிற பராத்தாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்தளவு கலர் மாற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம். எல்லா பராத்தாவையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டான டேஸ்டான கோபி பராத்தா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.